Hi students, this is Alex here. Example 1.25, solve by Cramer's rule. So, in the equation, we rearrange. Parano. So, x1 minus x2, x3 oda term illa adhanala 0x3. So, equal to 3. Adutthadu, 2x1 plus 3x2 plus 4x3 equal to 17. Adutthadu, x1 illa adhanala 0x1. Plus x2 plus 2x3 equal to 7. So, 3 equation எழுதியாச்சு. இப்போ இந்த 3 equationல இருந்து நம்ம determinant எழுதணும். So, இப்போ பாத்தீங்கன்னா first வந்து delta. Delta வந்து இதோட coefficients எல்லாம். So, 1, minus 1, 0, 2, 3, 4, 0, 1, 2. அதுக்கடுத்தது delta 1. Delta 1 ले, இந்த x இருக்கு இடத்துல, அதாவது இந்த columnல, இதுக்கு பதிலு, நம்ம இந்த constants எல்லாம் எழுத போறோம். So, இதெல்லாம் எழுதுனா, நமக்கு first column வந்து, 3, 17, 7 வரும். மீதி ரெண்டு column as it is, minus 1, 3, 1, 0, 4, 2. அதே மாதிரி, delta 2. Delta 2 க்கு deltaல இருக்கிற இந்த second columnத்துக்கு பதிலு நம்ம இந்த constant எழுதணும் மீதி எல்லாமே as it is வரும் so இதோட value பார்த்தீங்கன்னா 1 2 0 as it is இப்போ second columnத்துக்கு 3 17 7 வரும் third column as it is அதே மாதிரி இப்போ delta 3 எழுதணும் So, delta 3 வந்து, இந்த third columnத்துக்கு பதிலு, இந்த constants எழுதுனும். மீதி ரெண்டு column as it is, அப்போ, 1, 2, 0, minus 1, 3, 1, இப்போ, 3, 17, 7. இப்போ நம்ம இதோட determinant value evaluate பண்ணும். So, first நம்ம என்ன பண்ணலாம் delta ஓட value evaluate பண்ணும். So, delta பாத்தீங்க அப்படினா, இந்த first row of elements அடுத்துக்கும் இதோட sign condition வந்து plus, minus, plus. இப்போ first element எடுத்து 1, இப்போ அந்த element ஓட, இந்த element ஓட row and columnத்த cut பண்ணிட்டும் அப்படினா, மீதி 3, 4, 1, 2 இருக்கிறேன். அது வந்து நம்ம இங்க தனியாளுதி இந்த இடத்துல minus 1 இருக்கு பட் அதோட சைன் வந்து minus அப்ப plus 1 ஆயிடும் சோ திருப்பியும் வந்து இந்த minus 1 ஓட row and column கட் பண்ணிட்டோம் அப்படினா மீதி 2 4 0 2 இருக்கு சோ அத தனியா எழுதுவோம் 2 4 0 2 லாஸ்ட் எலிமெண்ட் plus 0 அதுக்கு அப்புறம் அது எழுத வேணாம் ஏனா எனிவேல் 0 தான் ஆகும் இப்போ இதோட வேல்யூ பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த லீடிங் டயகனல மல்டிப்ளை பண்ணோம் சோ இது வந்து 6 அதுக்கு அப்புறம் minus மீதி எலிமெண்ட் மல்டிப்ளை பண்ணோம் சோ 4 அடுத்தது பாத்தீங்கன்னா plus 4 வரும் ஏன்னா இதை மல்டிப்ளை பண்ணா 4 வரும் minus of 0 வரும் அடுத்தது அதனால அதை நான் எழுதல லாஸ்ட் எலிமெண்ட் எனிவே 0 இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து இங்க 6 வருது which is not equal to 0 இதே மாதிரி இப்போ டெல்டா 1 கால்குலேட் பண்ணோம் டெல்டா 1 க்கு அகைன் அதே சைன் கன்வென்ஷன் ஸோ பிளஸ் மைனஸ் பிளஸ் ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ணோம் 3 எடுத்துக்கணும் இப்போ ஒரு சின்ன டிட்டர்மினன்ட் ஓபன் பண்ணுவோம் இந்த 3யோட ரோ அண்ட் காலத்தை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா மீதி 3 4 1 2 இருக்கு ஸோ அதை எழுதணும் 3 4 1 2 அடுத்து செகண்ட் வந்து பிளஸ் 1 ஆகிடும் அங்கே மைனஸ் 1 இருக்கு பட் வெளியே ஒரு மைனஸ் சைன் இருக்கு இப்போ இந்த மைனஸ் 1னோட ரோ அண்ட் காலத்தை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா 17 4 7 2 இருக்கு ஸோ 17 4 7 2 எழுதியாச்சு லாஸ்ட் எலிமெண்ட் இதுவே 0 அது போடலனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இதோட வேல்யூ வெளியே 3 இருக்கு இப்போ நம்ம லீடிங் டயகனல மல்டிப்ளை பண்ணும்போது இது வந்து 6 ஆயிடும் அதுக்கப்புறம் மைனஸ் ஆஃப் 4 அடுத்தது பிளஸ் இது மல்டிப்ளை பண்ணணும் இது மல்டிப்ளை பண்ணா 34 மைனஸ் 28 இப்போ டோட்டலா இது வந்து 2 2 இன் 2 3 இது வந்து 6 இது வந்து சப்ட்ராக்ட் பண்ண பிறகு 6 ஸோ ஈக்குவல் டு 12 வந்திருக்கு இப்போ தேர்ட் பார்ட் டெல்டா 2 கண்டுபிடிக்கும் ஸோ டெல்டா 2 ஓட வேல்யூ நம்ம ஆஸ் யூஷுவல்
இதோட சைன் கன்வென்ஷன் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒன் எடுத்துகிட்டு இது ஒரு டூ ரோ டூ காலம் இருக்க டிட்டர்மினன்ட் ஓப்பன் பண்ணி இந்த ஒன்னோட ரோ ஒன் காலத்தை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா மீதி 17472 இருக்கு இல்லையா, அது இங்கே எழுதணும். ஸோ 17472. அடுத்தது மைனஸ் த்ரீ. இப்போ இந்த மைனஸ் த்ரீயோட ரோ ஒன் காலத்தை கட் பண்ணிட்டோம்னா 2402 இருக்கு. ஸோ 2402 லாஸ்ட் வந்து பிளஸ் ஜீரோ. இப்போ இது டோட்டலாக இதோட வேல்யூ நம்ம லீடிங் டயங்கிளை மல்டிப்ளை பண்ணும்போது இது 34 வரும். மைனஸ் 28. அடுத்து மைனஸ் 3 இன்ட்டு இது 4 மட்டும்தான் வரும். இப்போ டோட்டலாக இது வந்து 34 மைனஸ் 28, அதை முதல்ல பண்ணிடலாமா? ஸோ இது வந்து 6, அதுக்கப்புறம் மைனஸ் 12. இப்போ டோட்டலாக இது வந்து மைனஸ் 6. நெக்ஸ்ட் டெல்டா 3. டெல்டா 3 பார்த்தீங்கன்னா அகைன்ஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் சைன் கன்வென்ஷன் எடுத்துக்கணும். ஸோ 1 இதே மாதிரி இதை க்ளோஸ் பண்ண பிறகு 3 17 1 7 வரும். அடுத்து ப்ளஸ் 1. ஸோ இந்த ஒன்னோட ரோ ஒன் காலத்தை கட் பண்ணிட்டோம்னா மீதி 4 எலிமெண்ட்ஸ் எழுதணும். ஸோ அது மைனஸ் 1 இருக்குது, வெளியே மைனஸ் இருக்கனால நம்ம ப்ளஸ் 1 போட்டிருக்கோம். ஸோ 2 17 0 7 லாஸ்ட் எலிமெண்ட் ப்ளஸ் 3. ஸோ இந்த 3யோட ரோன் காலத்தை கட் பண்ணிட்டோம்னா மீதி இருக்குது 2 3 0 1. இதோட வேல்யூ இது வந்து 21. லீடிங் டயகனலை மல்டிப்ளை பண்ணணும், அதுக்கப்புறம் மைனஸ் 17, அப்புறம் ப்ளஸ் 1 இன்ட்டு இது 14, அடுத்தது 3 இன்ட்டு இது 2, அப்புறம் நான் டைரெக்டாக 6 அப்படின்னு போட்டுட்டேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா இது 4, அதோட இதை சேர்க்கும்போது 24 வரும். இப்போ x1 கண்டுபிடிக்கிறதுக்கு x1னோட ஃபார்முலா வந்து டெல்டா 1 பை டெல்டா. இப்போ டெல்டா 1 இங்கே இருக்கு, ஸோ 12 பை 6, விச் இஸ் 2. அதே மாதிரி x2 கண்டுபிடிக்கிறதுக்கு டெல்டா 2 பை டெல்டா. ஸோ இது வந்து மைனஸ் 6 பை 6, விச் இஸ் மைனஸ் 1. டெல்டா 3 பை டெல்டா போட்டோம் அப்படின்னா அது வந்து x3 வந்துடும். ஸோ x3யோட வேல்யூ 24 பை 6, விச் இஸ் 4. ஸோ x1 x2 x3 கண்டுபிடிச்சாச்சு. இதை வந்து நம்ம ஒரு ஈக்குவேஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ணி வெரிஃபை பண்ணணும். நம்ம வந்து செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஸோ வெரிஃபிகேஷன், இப்போ இதில் வந்து 2 இன்ட்டு x1னோட வேல்யூ 2 ப்ளஸ் 3 இன்ட்டு x2வோட வேல்யூ மைனஸ் 1 ப்ளஸ் 4 இன்ட்டு x3வோட வேல்யூ 4. இது வந்து 4 மைனஸ் 3 ப்ளஸ் 16 இருக்கு. ஸோ 1 ப்ளஸ் 16 அது ஈக்குவல் டு 17. இன்னொரு சைடு 17 இருக்கு. ஸோ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் வந்து இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணனால இது கரெக்ட் அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் அலெக்ஸ் ஹியர். எக்ஸாம்பிள் 1.26. இதில் ஒரு T20 மேட்ச் இருக்குது, அதில் வந்து 6 ரன்ஸ் வேணும் வின் பண்ணுறதுக்கு, ஒரு பால் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இந்த பால் வந்து பவுல் பண்ணியாச்சு, பேட்ஸ்மேனும் ஹிட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பாத் வந்து இந்த ஈக்குவேஷன் படி போகுது, அதாவது அந்த பால் வந்து y = ax² + bx + c அப்படின்ற அந்த பாத்தில் ட்ராவல் ஆகுது. அது டிராவல்ஸ் பண்ணுற பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 10.8, 20.16 அண்ட் 30.18 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது இதோட பவுண்ட்ரி, ஃபார்தஸ்ட் பவுண்ட்ரி லைன் வந்து 70.0 இருக்குது. இப்போது இந்த பாத் வழியாக போகிற இந்த பால் வந்து நமக்கு வந்து இந்த 6 ரன்ஸ் தேவையான ரன்னை கொடுக்குமா? அப்படி கொடுத்துச்சுன்னா இந்த டீம் வந்து வின் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கண்டிஷனை வச்சு நம்ம Can you conclude that Chennai Super Kings won the match? அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம இந்த 3 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் சொல்யூஷனில் பார்த்தீங்கன்னா இந்த 3rd பாயிண்ட் வந்து அவங்க இது எடுக்காமல் இந்த 40.22 அப்படின்னு எடுத்திருக்காங்க, இது எடுத்து தான் சால்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளும் வந்து ப்ரொசீட் பண்ணும்போது இந்த பாயிண்ட் இக்னோர் பண்ணிவிட்டு 40.22 எடுத்து நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ கொஸ்டின்லேருந்து நம்ம கொடுத்துருக்க கண்டிஷன் மட்டும் இங்கே எழுதியிருக்கோம். இப்போ இந்த 1st பாயிண்ட் இருக்கு இல்லையா, இதை எக்ஸ் அண்ட் ஒய்க்கு சப்ஸ்டிடியூட் பண்ணணும் இந்த ஈக்குவேஷனில். அப்போ நமக்கு என்ன ஆகுனா 8 = a into
10 square plus b into 10 plus c அப்படின் வரும் இது நம்ம rearrange பண்ணாம் அப்படினா நமக்கு 100a plus 10b plus c அப்படின் வரும் காண்சின்னது நான் அந்தபக்கம் போட்டுடேன் அதே மதிரி இப்ப இந்த second point x and y எடுத்து substitute பண்ணும்போது இந்த second pointல y ஓட value 16 so 16 equal to a into 20 square plus b into 20 plus c அப்படின் வரும் so இது வந்து 400a plus 20b plus c is equal to 16 அதை மதிரி third இதை x and yக்கு substitute பண்ணும்போது நமக்கு 22 equal to a into 40 square plus b into 40 plus c அப்படின் வரும் இப்போ இதை rearrange பண்ணா 1600a plus 40b plus c equal to 22 so நமக்கு 3 equation கடசிற்சி இந்த 3 equationல இருந்து நம்ம Cramer's rule யுஸ் பண்ணி ABC கண்டுப்படிக்கினோம் நம்ம first part வந்து delta எல்லுதுனோம் so delta அப்படின்றது பார்த்தீங்கனா இந்த equation உட coefficients மட்டம் எல்லுதுனோம் இதாவது 100 10 1 அப்பர 400 20 1600 41 இது கடுத்தது delta 1 எல்லுதுனோம் delta 1 எல்லுதும் போது நமக்கு இங்க இருக்கிற constants எல்லாத்தையும் எடுத்து இந்த first rowல போடணும் அப்ப நமக்கு இந்த first row வந்து 8 16 22 வந்துரும் okay இந்த first rowக்கு பதிலு நம்ம இந்த constant போட்டிருக்கோம் so மீதி எல்லாம் as it is அப்படியே எழுதணும் so மீதி எல்லாம் என்ன இருக்கு 10 20 40 அப்புறம் 111 okay இப்ப அடுத்தது delta 2 delta 2 ஓட வேல்யூ so first column as it is எழுதிட்டு second columnல இந்த constant values எல்லாம் வரணும் okay இந்த இடத்துல வரணும் அப்ப என்ன ஆகும் இங்க வந்து 8 16 22 வந்துரும் third column as it is எழுதியாச்சு இப்ப அடுத்தது delta 3 delta 3 எழுதும் போது first column second column as it is எழுதணும் so 10 20 40 third காலத்துக்கு பதில் நம்ம இந்த constant values எல்லாம் வரணும் இந்த இடத்துல அப்ப என்னாகும் நமக்கு வந்து இந்த இடத்துல 8 16 22 வரும் இப்ப நம்ம இதோட determinant value calculate பண்ணும் so first வந்து delta வோட value so இதுக்கு நம்ம first element எடுத்துக்குனும் first rowல இருந்து 100 இதோட cofactor வந்து 20 minus 40 அடுத்த elementுக்கு minus எடுத்துக்குனும் so 10 into 400 minus 1600 அடுத்தது plus 1 into இது வந்து 16 with 3 zeros minus 16,000 sorry 16 1600 into 20 so இது வந்து 32000 இப்பு total இதுவுடு வாலி minus 20 so minus 20 வடு 100 மல்டிலை பண்ணியாத்து இது வந்து minus 1200 plus 1200 வடு ஒரு 0 சேக்கனோம் இது வந்து minus 16000 இதுரண்டு சேந்தா 10,000 அந்த 10,000 இதுவுடு subtract பண்ணா minus 6,000 so இது வந்து not equal to 0 இது first part இப்போ next delta 1 ஓட value expand பண்ணும் இது first element 8 எடுத்துடு அதோட cofactor 20 minus 40 second element minus 9 ஓட சேர்த்து எடுக்கும் இது வந்து 16 minus 22 அடுத்தது plus 1 into 16 into 4 so 16 into 4 64 with 1 0 இருக்கு minus இது வந்து 22 into 20 வந்து 440 இதோட simplification பார்த்தீங்கன்னா இது வந்து minus 20 வரும் so minus 160 ஆயிடும் இது வந்து நமக்கு minus 6 அப்போ plus 60 ஆயிடும் இது வந்து 200 இது ரெண்டு சேர்ந்தா minus 100 minus 100 plus 200 வந்து 100 அப்படின் வரும் இப்போ delta 2 இதோட value பார்த்தீங்கன்னா first 100 into
16 minus 22 அடுத்தது minus 8 into 400 minus 1600 அடுத்தது plus 1 into இது வந்து 88 with 2 zeros minus இது 16 into 16 இல்லையா so 256 with 2 zeros வரும் அடுத்தது next step வந்து இது வந்து minus 6 வரும் so minus 600 இது வந்து minus 1200 வரும் so 8 into minus 1200 இது வந்து நம்ம கால்குலேட் பண்ணோம் so 256 with 2 zeros ஓட 88 with 2 zeros இருக்கு so subtract பண்ணா இது வந்துரும் so 16 ல 8 போச்சுனா 8 இது 4 ஆயிடும் so 14 ல 8 போச்சுனா இது 6 இங்க இருந்து ஒரு பாரோ பண்ணிட்டோம் இல்லையா so 168 வரும் ஆனா மைனஸ் சைன் மைனஸ் 16800 இது வந்து 96 so minus 600 plus 96 with 2 zeros minus 16800 இப்போ இந்த ரெண்டு நெகட்டிவ் முதல்ல ஆட் பண்ணா 16800 ஓட 600 வரும் so 00 இது 4 இது 1 17400 இதுல 9600 வை சப்ட்ராக்ட் பண்ணனும் so 9600 சப்ட்ராக்ட் பண்ண பிறகு இது வந்து 8 இங்க நம்ம ஒன்னு பாரோ பண்ணியாச்சு so 6 இருக்கு 16 னா 7 வரும் so minus 7800 வந்திருக்கு so third part வந்து delta 3 calculate பண்ணனும் so first limit எடுத்துக்கலாம் 100 அதோட cofactor 22 into 20 இல்லையா so 22 into 2 வந்து 44 ஒரு 0 சேர்த்துக்கலாம் minus 16 into 4 64 ஒரு 0 சேர்த்தாச்சு அடுத்தது minus 10 இதோட கோஃபேக்டர் 22 into 400 அப்ப அது வந்து 88 வித் 2 0s வரும் minus 16 into 1600 so 16 into 16 வந்து 256 அதோட ரெண்டு 0 சேர்த்துக்கணும் அடுத்தது plus 8 into நம்ம 400 into 40 இருக்கு so 16 வித் 3 0s போடணும் அடுத்தது 1600 வித் 20 இருக்கு so அது 32 வித் 3 0s போடணும் இப்போ ஃபைனலா இதோட வேல்யூ மைனஸ் 200 ஸோ மைனஸ் 200 ஓட நம்ம ஒரு 100 மல்டிப்ளை பண்ணியாச்சு அடுத்தது இந்த 256 வித் 2 ஜீரோஸோட 8800 சப்ட்ராக்ட் பண்ணணும் ஸோ நமக்கு வந்து இது வந்து 8 அடுத்தது இது 6 16800 அப்படின்னு வந்திருக்கு பட் மைனஸ் சைன் வரும் ஸோ வெளியே ஒரு மைனஸ் 10 இருக்கனால நான் ப்ளஸ் போட்டு 16800 போட்டாச்சு இது வந்து மைனஸ் 16000 ஸோ இதோட நம்ம 8 மல்டிப்ளை பண்ணும்போது இது 48 ஸோ 128 மைனஸ் 128 வித் 3 ஜீரோஸ் இதை சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு 168 128 சப்ட்ராக்ட் பண்ணால் 40 128 சப்ட்ராக்ட் பண்ணால் 40 வரும் பட் 40 வித் 3 ஜீரோஸ் இருக்கு இது மைனஸ் 20 வித் 3 ஜீரோஸ் இருக்கு ஸோ ஃபைனலி இது வந்து 20 வித் 3 ஜீரோஸ் வரும் இப்போ இந்த வேல்யூஸ்லாம் வச்சு நம்ம ஏபிசி கண்டுபிடிக்கணும் ஸோ ஏ அப்படின்றது டெல்டா 1 பை டெல்டா டெல்டா 1 வந்து 100 டெல்டா வந்து மைனஸ் 6000 ஸோ ரெண்டு ஜீரோ கட் பண்ணிட்டோம் அப்படின்னா மைனஸ் 1 பை 60 வருது பியோட வேல்யூ டெல்டா 2 பை டெல்டா ஸோ டெல்டா 2 வந்து மைனஸ் 7800 டிவைட் பை 6000 ஸோ நம்ம ரெண்டு ஜீரோ கட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் இதை நம்ம மைனஸ் மைனஸ் கட் பண்ணிடலாம் ஸோ இதை சிக்ஸ் டேபிளில் நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து கீழே வந்து 10 வந்துடும் மேலே வந்து 6 1 அதுக்கப்புறம் பேலன்ஸ் 1 இருக்குது ஸோ 3 டைம்ஸ் 13 பை 10 வரும் சியோட வேல்யூ டெல்டா 3 பை டெல்டா ஸோ இது வந்து 20,000 டிவைடட் பை மைனஸ் 6,000 ஸோ 3 ஜீரோஸ் அப்படியே கட் பண்ணிடலாம் ஸோ மைனஸ் 10 பை 3 இந்த மூணு வேல்யூவும் இந்த கர்வில் சப்ஸ்டிடியூட் பண்ணும் ஸோ y இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 பை 60 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 13 பை 10 எக்ஸ் மைனஸ் 10 பை 3 கொஸ்டினில் நமக்கு பவுண்ட்ரி லைனோட பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அதாவது எக்ஸ் கொடுத்துருக்காங்க இது ஒய் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம
இந்த x ஓட வேல்யூவை இந்த கர்வ்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணி y எவ்வளவு வருது அப்படினு பார்க்கலாம். அப்போ when x equal to 70 இப்போ y பாத்தீங்கன்னா -1/60 into 70 ஸ்கொயர் அடுத்து plus 13/10 into 70 -10/3 இது minus 49 with 2 zeros இது 60 இருக்கு. இது நம்ம கட் பண்ணிரலாம். சோ இது மல்டிப்ளை பண்ணும்போது 7321 பிளஸ் 717 91 வந்துருச்சு. சோ -10/3 இதுல ஒரு ஜீரோ கட் பண்ணிரலாம். இப்போ நம்ம மொத்தமா எல்சிஎம் எடுக்கணும். சோ எல்சிஎம் வந்து பாத்தீங்கன்னா 6 வரும். சோ -490 அப்படியே இருக்கும் பிளஸ் இத 6 ஆல மல்டிப்ளை பண்ணா 69654 அடுத்து 2 ஆல மல்டிப்ளை பண்ணனும். சோ -20 இருக்கு. இப்போ இந்த வேல்யூ சேர்த்தா நமக்கு எவ்வளவு வரும் அப்படினு பாத்தீங்கன்னா 510 வரும். -510 பிளஸ் 546 டிவைடட் பை 6 வருது. நியூமரேட்டர்ல டோட்டலா இது 46 இது -10 இல்லையா அப்ப வந்து 36 வரும். 36/6 which is 6. அப்ப என்ன ஆகுது அப்படினா நமக்கு வந்து இந்த வேல்யூக்கு y வந்து 6 வருது. பட் பவுண்டரியில வந்து 0 இருக்கு. அப்போ இந்த இந்த கிரவுண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா இது வந்து 70, 0. பட் நம்ம 70 போட்டா நம்ம இந்த பால் டிராவல் ஆகுற பாத் பாத்தீங்கன்னா இது வந்து 70, 6 ல போகுது. அப்போ இந்த இடத்துல இருந்து கேட்ச் பிடிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணாலும் இது வந்து 6 மீட்டர்ஸ் ஹைட்ல போறனால அதை பிடிக்க முடியாது. அப்போ இது வந்து நமக்கு தேவையான 6 ரன்ஸ் கொடுக்கும். அப்போ வந்து இந்த டீம் வந்து வின் பண்ணிடும் அப்படின்னு அர்த்தம். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் அலெக்ஸ் ஹியர். எக்ஸசைஸ் 1.4 க்வெஸ்சன் நம்பர் 1. இதுல இருக்க எல்லா சப்டிவிஷனுமே வந்து கிரேமர்ஸ் ரூல் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க. இந்த ஈக்குவேஷனை முதல்ல நம்ம ரீ அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து வேரியபிள்ஸ்லாம் ஒரு சைடு இருக்கும், கான்ஸ்டன்ட்லாம் இன்னொரு சைடு இருக்கும். ஸோ 5x-2y ஈக்குவல் டு -16. அதே மாதிரி x+3y ஈக்குவல் டு 7. இப்போ இதுல வந்து நம்ம டெல்டா எழுதணும். ஸோ டெல்டா வந்து 5-2, 1, 3 வரும். அதுக்கப்புறம் நம்ம டெல்டா எக்ஸ் அப்படின்னு எழுதுக்கலாம். டெல்டா எக்ஸில் இந்த கான்ஸ்டன்ட் வந்து ஃபர்ஸ்ட் காலத்தில் வந்துடும். அப்புறம் செகண்ட் காலம் வந்து டெல்டா மாதிரியே இருக்கும். அதுக்கடுத்து நம்ம டெல்டா ஒய் எழுதணும். இதில் வந்து இந்த கான்ஸ்டன்ட்ஸ் வந்து செகண்ட் காலத்தில் வரும், ஃபர்ஸ்ட் காலம் ஆஸ் இட் இஸ் இருக்கும். இப்போ இதோட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இது 15+2 டோட்டலாக 17. இது நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு போடணும். இங்கே வந்து -48+14. அப்போ இது வந்து -34 வரும். இது வந்து 35+16 டோட்டலாக 51 வரும். இப்போ எக்ஸோட வேல்யூ டெல்டா x/x டெல்டா எக்ஸ் வந்து -34 டிவைடட் பை 17 போட்டால் -2. அதே மாதிரி ஒய் ஈக்குவல் டு டெல்டா ஒய் பை டெல்டா இது -51/17 விச் இஸ் 3. ஸோ எக்ஸ் ஒய் கண்டுபிடிச்சாச்சு. இதை வந்து நம்ம வெரிஃபை பண்ணி ஆன்சர் கரெக்ட் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். நான் செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்திருக்கேன். அதில் எக்ஸோட வேல்யூ -2+3×3 அதுக்கப்புறம் -7 அப்படின்னு போட்டால் 0 வருதான்னு பார்க்கணும். ஸோ இது -2+9-7 மொத்தமாக வந்து 0 வருது. ஸோ 0 தான் நம்ம இன்னொரு சைடு இருக்குது. அப்போ இந்த ஆன்சர் வந்து கரெக்ட். இப்போ சப்டிவிஷன் 2 இதில் வந்து ஈக்குவேஷன் வந்து ஆல்ரெடி நமக்கு தேவையான ஃபார்முலா தான் இருக்குது. ஸோ இதில் நம்ம டெல்டா எடுக்கணும். ஸோ சப்டிவிஷன் 2 டெல்டா வந்து இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் இது வந்து 3, 2 இது 2 இது 3. ஸோ இந்த டிட்டர்மினன்ட் எடுத்தாச்சு. அடுத்தது நம்ம டெல்டா எக்ஸ்ன்னு எடுக்கணும். பட் இது வந்து 1/x இருக்கு. ஸோ நான் டெல்டா ஆஃப் 1/x எடுத்திருக்கேன். ஸோ எக்ஸ் இருக்கிற காலத்தில் வந்து அதாவது ஃபர்ஸ்ட் காலத்தில் நம்ம இந்த கான்ஸ்டன்ட் எழுதணும். செகண்ட் காலம் ஆஸ் இட் இஸ் இருக்கு. அடுத்தது இது டெல்டா ஒய். டெல்டா ஒய் அப்படின்றதுல நமக்கு கான்ஸ்டன்ட் வந்து ஒய் காலத்தில் வந்துடும். இங்கே வந்து 3 and 2 ஆஸ் இட் இஸ் இருக்கும். இப்போ இதோட வேல்யூ அவைலேட் பண்ணணும். ஸோ இது 9-4 அப்போ இது 5 விச் இஸ் நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லணும். அடுத்தது 36-26 இது 10. இங்கே வந்து 39-24 ஸோ 15.
இப்போ நமக்கு 1 by x ஓட வேல்யூ வந்து delta of 1 by x by delta அப்படினு வரும் so 10 by 5 which is 2 அதே மாதிரி y ஓட வேல்யூ சோ இதிலிருந்து 1 by x வந்து 2 வந்திருக்கு இல்லையா அப்ப இத நம்ம ரெசிப்ரோக்கல் எடுக்கணும் சோ நான் இங்க எழுதி இறேன் ரெசிப்ரோக்கல் எடுத்தா x வந்து 1 by 2 அப்படினு வரும் y ஓட வேல்யூ delta y by delta so 15 by 5 which is 3 அப்ப y is equal to 3 இத कंफर्म பண்றதுக்கு ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம் நான் செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கறேன் இதுல இப்போ 2 by x ஓட வேல்யூ 1 by 2 plus 3 into 3 அப்படினு சப்ஸ்டிட் பண்ணியாச்சு இது வந்து இப்ப மேல போய்டும் சோ 2 into 2 4 plus 9 equal to 13 சோ अदर சைடு 13 இருக்கு அப்ப இந்த ஆன்சர் வந்து x வந்து 1/2 y வந்து 3 அப்படின்றது கரெக்ட் சப்டிவிஷன் 3 இதோட டெல்டா பாத்தீங்கன்னா நம்ம அந்த கோஎஃபிஷியன்ட்ஸ்லாம் எழுதணும் இல்லையா so delta equal to இதோட கோஎஃபிஷியன்ட் so first 3 3 minus 1 அடுத்து 2 minus 1 2 அதுக்கு அப்புறம் 4 3 2 இப்போ இதோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும் இதோட வேல்யூ வந்து 3 into minus 2 minus 6 அடுத்து minus 3 into 4 minus 4 minus 8 அடுத்தது minus 1 into 6 plus 4 இப்போ டோட்டலா இது minus 8 அப்போ minus 24 ஆயிடும் இது minus 4 so plus 12 இது வந்து minus 10 இது டோட்டலா minus 12 so minus 12 minus 10 அப்படின்னா minus 22 சோ இந்த வேல்யூ நம்ம இங்க எடுத்துக்கலாம் சோ minus 22 இது ஃபர்ஸ்ட் பார்ட் இது வந்து not equal to 0 அப்படினு போட்டுக்கணும் நெக்ஸ்ட் நம்ம டெல்டா x எழுதணும் இதுக்கு இந்த x ஓட காலம் ஃபர்ஸ்ட் காலத்துல இந்த கான்ஸ்டன்ட்ஸ்லாம் வரும் 11 9 25 மீதி ரெண்டு காலம் டெல்டா மாதிரியே as it is வந்துரும் இப்போ இதோட எக்ஸ்பான்ஷன் இது பாத்தீங்கன்னா 11 minus 2 minus 6 அடுத்து minus 3 into 18 minus 50 minus 1 into 27 plus 25 இப்போ இதோட டோட்டல் வேல்யூ இது வந்து minus 8 ஆயிடும் so minus 88 அடுத்தது இது minus 3 into இது வந்து 15 ல இருந்து 18 போச்சுன்னா so இங்க 2 இது 32 so minus 32 அடுத்தது இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் 27 25 சோ இது வந்து 52 இருக்கு பட் மைனஸ் 52 இப்போ இது டோட்டலா இதையும் இதையும் நம்ம முதல்ல ஆட் பண்ணிடலாம் சோ 88 உம் 52 உம் சோ 0 1 சோ 13 14 சோ டோட்டலா மைனஸ் 140 இது பிளஸ் ஆயிடும் இது மல்டிப்ளை பண்ணும்போது இது ரெண்டும் பிளஸ் ஆயிடுச்சுன்னா நமக்கு 96 இருக்கு அப்போ 140 ல இருந்து 96 சப்ட்ராக்ட் பண்ணும்போது இது 4 இது வந்து நம்ம இங்க ஒன்னு பாரோ பண்ணிட்டோம் இல்லையா சோ சோ இது வந்து minus 44 வருது சோ நம்ம டோட்டலா இத minus 44 அப்படினு எழுதிக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் நம்ம டெல்டா y கண்டுபிடிக்கணும் சோ இதுல டெல்டா மாதிரியே ஃபர்ஸ்ட் காலம் as it is தேர்ட் காலம் as it is பட் செகண்ட் காலத்துல அந்த கான்ஸ்டன்ட்ஸ் வரணும் சோ 11 9 25 இப்போ இதோட எக்ஸ்பான்ஷன் வந்து 3 into 18 minus 50 minus 11 into 4 minus 8 minus 1 into 50 minus 36 இது டோட்டலா minus 32 so 3 into minus 32 minus 11 into minus 4 minus இது 36 இல்லையா so வெளியே minus இருக்கு இது வந்து 14 வரும் இப்போ இது வந்து minus 96 இது minus 14 so 96 14 இது ஆட் பண்ணா நமக்கு வந்து 110 வருது இது வந்து plus 44 so நம்ம 44-ஐ சப்ட்ராக்ட் பண்ணிட்டு minus sign போடணும் so சப்ட்ராக்ட் பண்ணும்போது இது வந்து 6 வரும் இங்க வந்து நம்ம ஒன்னு பாரோ பண்ணிட்டோம் இல்லையா so மறுபடியும் 6 வரும் so minus 66 வருது இப்போ நம்ம நெக்ஸ்ட் டெல்டா z எழுதணும் சோ இதுல ஃபர்ஸ்ட் காலம்
second column delta மாதிரியே எழுதிட்டு third columnல இந்த கான்ஸ்டன்ட்ஸ் வரணும் 11 9 25 இப்போ இதோட எக்ஸ்பான்ஷன் பாத்தீங்கன்னா 3 into minus 25 minus 27 அடுத்து minus 3 into 50 minus 36 last plus 11 into 6 plus 4 இப்போ இது டோட்டலா 3 into minus 52 அடுத்தது minus 3 into 14 இது plus 110 இது மல்டிப்ளை பண்ணும்போது 6 15 156 இது மல்டிப்ளை பண்ணும்போது 42 plus 110 so 156 ஓட 42 ஆட் பண்ணா நமக்கு 198 வருது அதோட 110 ஐ சப்ட்ராக்ட் பண்ணிட்டு மைனஸ் சைன் போடணும் சோ இது வந்து 88 வருது சோ மைனஸ் 88 இப்போ நம்ம x கண்டுபிடிக்கிறதுக்கு அதோட ஃபார்முலா டெல்டா x பை டெல்டா டெல்டா x -44 டிவைடட் பை -22 இதோட சிம்பிளிஃபிகேஷன் ஆன்சர் வந்து 2 னு வரும் அதே மாதிரி y வந்து டெல்டா y பை டெல்டா இது வந்து -66 by minus 22 so answer வந்து 3 அடுத்து z வந்து delta z by delta minus 88 by minus 22 இது 4 so 2 3 4 நம்ம இத வெரிஃபை பண்றதுக்கு ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்து 3 into 2 plus 3 into 3 அதுக்கு அப்புறம் minus 4 இது பாத்தீங்கன்னா 6 plus 9 minus 4 னு வருது so 6 plus 5 11 so இன்னொரு சைடு வந்துச்சு அப்போ நமக்கு x y z ஓட வேல்யூ இது வந்து கரெக்ட் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணியாச்சு so 2 3 4 இப்போ சப்டிவிஷன் 4 பாருங்க நம்ம முதல்லயே இந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணனும் so நமக்கு வந்து 3 by x minus 4 by y minus 2 by z equal to 1 னு போடணும் அதுக்கு அப்புறம் 1 by x plus 2 by y plus 1 by z equal to 2 அடுத்தது 2 by x minus 5 by y minus 4 by z equal to minus 1 இப்போ இதுல இருந்து நம்ம டெல்டா எழுதணும் டெல்டா வந்து இதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் so 3 minus 4 minus 2 அடுத்து 1 2 1 அடுத்து 2 minus 5 minus 4 இப்போ இதோட வேல்யூ 3 into minus 8 plus 5 plus 4 into minus 4 minus 2 minus 2 into minus 5 minus 4 இப்போ 3 into minus 3 plus 4 into minus 6 minus 2 into minus 9 இப்போ இது டோட்டலா minus 9 minus 24 plus 18 இப்போ மைனஸ் 9 பிளஸ் 18 சேர்ந்தா 9 வரும் அதுக்கப்புறம் மைனஸ் 24 இது டோட்டலா மைனஸ் 15 விச் இஸ் நாட் ஈக்குவல் டு 0 ஸோ இது வந்து மைனஸ் 15 அப்படின்னு கிடைச்சிருக்கு இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம டெல்டா 1 பை எக்ஸ் கண்டுபிடிக்கணும் இதுக்கு இந்த கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் காலத்தில் வந்துடணும் மீதி ரெண்டு காலம் டெல்டாவில் இருக்கிறது ஆஸ் இட் இஸ் அப்படியே எழுதிடணும் இப்போ இதோட வேல்யூ நம்ம கால்குலேஷன் போட போகிறோம் ஸோ இது வந்து 1 இன்டு மைனஸ் 8 ப்ளஸ் 5 ப்ளஸ் 4 இன்டு மைனஸ் 8 ப்ளஸ் 1 மைனஸ் 2 இன்டு மைனஸ் 10 ப்ளஸ் 2 இப்போ இது டோட்டலாக மைனஸ் 3 இது மைனஸ் 7 ஸோ மைனஸ் 28 அடுத்தது இது மைனஸ் 8 ஸோ ப்ளஸ் 16 இப்போ இது ரெண்டும் சேர்ந்தா நமக்கு மைனஸ் 31 ப்ளஸ் 16 இருக்கு ஸோ மைனஸ் 15 அப்படின்னு வந்திருக்கு இப்போ அடுத்த பார்ட் வந்து நம்ம டெல்டா 1 பை ஒய் எழுதணும் இதோட வேல்யூ நம்ம ஃபர்ஸ்ட் காலம் ஆசிட்ஸ் எழுதிட்டு லாஸ்ட் காலமும் ஆசிட்ஸ் எழுதணும் பட் ஒய் இருக்கிற இடத்துல இந்த கான்ஸ்டன்ஸ் 1 2 மைனஸ் 1 வரணும் இந்த ஈக்குவேஷன்லேருந்து இப்போ இதோட வேல்யூ 3 இன்டூ மைனஸ் 8 ப்ளஸ் 1 minus 1 into minus 4 minus 2 minus 2 into minus 1 minus 4 இதோட வேல்யூ 3 into minus 7 இது வந்து plus 6 ஆயிடும் அதுக்கப்புறம் இது வந்து plus
10 ஆயிடும். எனது மைனஸ் ஃபைவ் அப்புறம் இன்ட்டு மைனஸ் டூ இருக்கு, இது மைனஸ் டுவெண்ட்டி ஒன் பிளஸ் இது வந்து சிக்ஸ்டீன், டோட்டலாக மைனஸ் ஃபைவ் அப்படின்னு வருது. இப்போ நெக்ஸ்ட் பார்ட் டெல்டா ஒன் பை ஜெட் எழுதணும். இதில் நம்ம ஃபஸ்ட் காலம் த்ரீ ஒன் டூ ஆசிட்ஸ், செகண்ட் காலம் மைனஸ் ஃபோர் டூ மைனஸ் ஃபைவ் ஆசிட்ஸ், தேர்ட் காலத்துக்கு பதில் ஒன் டூ மைனஸ் ஒன் போடணும். இப்போ இதோட வேல்யூ த்ரீ இன்டூ மைனஸ் டூ ப்ளஸ் டென் ப்ளஸ் ஃபோர் இன்டூ மைனஸ் ஒன் மைனஸ் ஃபோர் ப்ளஸ் ஒன் இன்டூ மைனஸ் ஃபைவ் மைனஸ் ஃபோர், இது டோட்டலாக இது எயிட் ஆகிடும். ஸோ இன்டூ த்ரீ டுவெண்ட்டி ஃபோர், இது மைனஸ் ஃபைவ் ஸோ மைனஸ் டுவெண்ட்டி, இது மைனஸ் நயன். இப்போ டோட்டலாக இது வந்து ஃபோர் மைனஸ் நயன் விச் இஸ் மைனஸ் ஃபைவ். இப்போ நமக்கு ஒன் பை எக்ஸோட வேல்யூ வேணும் அப்படின்னா இது டெல்டா ஒன் பை எக்ஸ் பை டெல்டா. அப்போ என்ன ஆகும், மைனஸ் ஃபிஃப்டீன் டெல்டா ஒன் பை எக்ஸ், இதுவும் மைனஸ் ஃபிஃப்டீன், அப்போ இது வந்து ஒன். அப்போ இதிலிருந்து நம்ம எக்ஸ் வேணும் அப்படின்னா இதோட ரெசிப்ரோக்கில் இருக்கும், ரெசிப்ரோக்கில் ஒன் தான். இப்போ அடுத்தது ஒன் பை ஒய் வந்து டெல்டா ஒன் பை ஒய் பை டெல்டா ஒய். இப்போ இதோட வேல்யூ மைனஸ் ஃபைவ் பை மைனஸ் ஃபிஃப்டீன், இப்போ ஒன் பை த்ரீ அப்படின்னு வருது. அப்போ இதில் இருந்து ஒய் வந்து இதோட ரெசிப்ரோக்கில் எடுத்தால் த்ரீ. அடுத்தது ஒன் பை ஜெட், இது டெல்டா ஒன் பை ஜெட் பை டெல்டா, சாரி இந்த இடத்துல வந்து நான் டெல்டா ஒய் போட்டிருக்கேன், இது ஆக்சுவலாக வெறும் டெல்டா வரும். அடுத்தது டெல்டா ஒன் பை ஜெட் பை டெல்டா, இப்போ வந்து இது மைனஸ் ஃபைவ் பை மைனஸ் ஃபிஃப்டீன், ஸோ ஒன் பை த்ரீ வரும். அப்போ இதுலேருந்து ஜெட் வந்து ரெசிப்ரோக்கில் எடுத்தால் த்ரீ. ஸோ ஆன்சர் வந்து ஒன் த்ரீ த்ரீ. இதை வெரிஃபை பண்ணுறதுக்கு நம்ம ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் எடுத்து சப்ஸ்டிடியூஷன் பண்ணோம். ஸோ நம்ம இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம், இதில் எக்ஸ் ஒய் செட் போட்ட பிறகு இந்த இடத்துல ஒன் வருதா அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ இப்போது ஃபஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா த்ரீ பை எக்ஸோட வேல்யூ ஒன், அடுத்தது மைனஸ் ஃபோர் பை ஒய்யோட வேல்யூ த்ரீ, அடுத்தது மைனஸ் டூ பை ஜெட்டோட வேல்யூ த்ரீ. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம சிம்ப்ளை பண்ணோம். ஸோ த்ரீ மைனஸ் இது மைனஸ் சிக்ஸ் பை த்ரீ, இது வந்து அப்போ த்ரீ மைனஸ் டூ, த்ரீ மைனஸ் டூ ஒன். ஸோ இந்த ஆன்சர் வந்துருச்சு. அப்போ நம்ம கண்டுபிடிச்ச எக்ஸ் ஒய் ஜெட் அப்படின்றது கரெக்ட் வேல்யூன்றது கன்ஃபார்ம் பண்ணியாச்சு, ஆன்சர் வந்து ஒன் த்ரீ த்ரீ. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் அலெக்ஸ் ஹியர். எக்ஸசைஸ் 1.4 க்வெஸ்சன் நம்பர் 2. இன் எ காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் ஒன் மார்க் இஸ் அவார்டட் ஃபார் எவ்ரி கரெக்ட் ஆன்சர் வைல் ஒன் ஃபோர்த் மார்க் இஸ் டிடெக்டட் ஃபார் எவ்ரி ராங் ஆன்சர். இப்போ ஸ்டூடெண்ட் வந்து ஆன்சர்ட் 100 க்வெஸ்சன்ஸ் அண்ட் காட் 80 மார்க்ஸ். இப்போ ஹவு மெனி க்வெஸ்சன்ஸ் டிட் ஏ ஆன்சர் கரெக்ட்லி, இது வந்து கிரேமர்ஸ் ரூல் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் கரெக்ட்லி ஆன்சர்டு க்வெஸ்சன்ஸ் இதை வந்து நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். அதே மாதிரி நம்பர் ஆஃப் ராங்லி ஆன்சர்ட் க்வெஸ்சன்ஸ் வந்து ஒய் அப்படின்னு எடுத்துக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா எ ஸ்டூடெண்ட் ஆன்சர்டு 100 க்வெஸ்சன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ டோட்டலாக கரெக்டாக ஆன்சர் பண்ணது ராங்காக ஆன்சர் பண்ணது சேர்த்து 100 அண்ட் காட் 80 மார்க்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணால் 1 மார்க், தப்பாக ஆன்சர் பண்ணால் 1/4 ஆஃப் த மார்க் வந்து கம்மியாகும். அப்போது ஒரு க்வெஸ்டினுக்கு 1 மார்க் இல்லையா, அப்போ எக்ஸ் க்வெஸ்டின் அட்டன் பண்ணால் அதுக்கு எக்ஸ் மார்க் கிடைக்கும். பட் ராங்காக ஆன்சர் பண்ணதுக்கு 1/4 ஆஃப் த மார்க் போயிடும். ஸோ ஒரு க்வெஸ்டினுக்கு 1/4 ஆஃப் த மார்க்னா ஒய் க்வெஸ்டினுக்கு 1/4 ஒய், அதை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம், அப்போ தான் நமக்கு டோட்டல் ஸ்கோர் 80 வரும். ஸோ இதை நம்ம எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா இந்த செகண்ட் ஈக்குவேஷன் 4x மைனஸ் ஒய் பை 4 ஈக்குவல் டு 80 அப்படின்னு இருக்கும். இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ண பிறகு 4x மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 320 அப்படின்னு வரும். இதுதான் ரெண்டு ஈக்குவேஷன். ஸோ நம்ம ஈக்குவேஷன்ஸை இங்கே கிளியராக எழுதிடலாம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 100, செகண்ட் ஈக்குவேஷன் 4x மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 320. இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம ஃபஸ்ட் வந்து டெல்டா எழுதணும். ஸோ டெல்டா வந்து இந்த ஈக்குவேஷனோட கோஎஃபிஷியன்ஸ். ஸோ 1, 1, 4 மைனஸ் ஒன், இதோட வேல்யூ மைனஸ் ஒன் மைனஸ் ஃபோர் மைனஸ் ஃபைவ், இது வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு போட்டுங்க. அடுத்தது டெல்டா எக்ஸ்,
இதுல இந்த கான்ஸ்டன்ட் வந்து இந்த இடத்துல வந்துடும் ஃபர்ஸ்ட் காலத்துல. செகண்ட் காலம் ஆஸ் இட் இஸ் இருக்கும். இதோட வேல்யூ -100 -320 டோட்டலா -420 வருது. அடுத்தது டெல்டா ஒய். டெல்டா ஒய் வந்து இந்த கான்ஸ்டன்ட்ஸ் வந்து இந்த செகண்ட் காலத்துல வந்துடும் ஃபர்ஸ்ட் காலம் ஆஸ் இட் இஸ். இப்போ இதோட வேல்யூ 320 -400 டோட்டலா -80. இப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு டெல்டா எக்ஸ் பை டெல்டா, டெல்டா எக்ஸ் வந்து -420 இது பை -5. அதுக்கப்புறம் இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ டிவைட் பண்ணும்போது 8 5 40 மீதி 20 இருக்கு, ஸோ 84 வருது. அதுக்கப்புறம் ஒய்யோட வேல்யூ டெல்டா ஒய் பை டெல்டா, அப்போது -80 - 5 இது வந்து 16. கொஸ்டினில் வந்து ஹவு மெனி கொஸ்டின்ஸ் டிட் ஹி ஆன்சர் கரெக்ட்லி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கரெக்டாக ஆன்சர் பண்ணுறது நம்ம எக்ஸ்ன்னு எடுத்திருந்தோம். ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ 84, இதுதான் கரெக்டான ஆன்சர். Hi students, this is Alex here. Exercise 1.4, question number 3. A chemist has one solution which is 50% acid and another solution which is 25% acid. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ் அண்ட் ஒய் எடுத்துக்கணும். ஓகே, எக்ஸ்ன்றது நம்பர் ஆஃப் லிட்டர்ஸ் ஆஃப் 50% ஆசிட். அதேமாரி ஒய்ன்றது நம்பர் ஆஃப் லிட்டர்ஸ் ஆஃப் 25% ஆசிட். இப்போ ஹவு மச் ஈச் சுட் பி மிக்ஸ்டு டு மேக் 10 liters அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ டோட்டல் லிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் ஒய் சிக்கல் 10 வரணும் அப்படின்னு கேட்குறாங்க. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்தது இதை மிக்ஸ் பண்ணதில் 40% ஆசிட் சொல்யூஷன் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு நமக்கு எக்ஸ் லிட்டர்ஸ் இருக்கு, அது 50% ஆசிட் அப்படின்னா அது 50/100 போடணும், ஏன்னா அதோட கான்சன்ட்ரேஷன். அதே மாதிரி செகண்ட் வந்து ஒய் லிட்டர்ஸ் இருக்கு, அது 25% ஆசிட் அப்படின்னா அது 25% கான்சன்ட்ரேஷன் இருக்குன்னு அர்த்தம். அப்போ 25/100 போடணும். இது டோட்டல் கான்சன்ட்ரேஷன். இப்போ டோட்டல் லிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ் லிட்டர்ஸ் அண்ட் ஒய் லிட்டர்ஸ் சேர்த்து நமக்கு எக்ஸ் பிளஸ் ஒய் லிட்டர்ஸ் இருக்கு, பட் இது வந்து 40% ஆசிட் சொல்யூஷனா இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது இன்டூ 40/100 அப்படின்னு போடணும். இப்போ இதை நம்ம டோட்டலா இந்த 100 எல்லாம் கேன்சல் பண்ணிடலாம். இது 50x பிளஸ் 25y ஈக்குவல் டு 40x பிளஸ் 40y இருக்கு. இது இந்த பக்கம் சப்ராக்ட் பண்ணால் இது ரெண்டும் 10x வரும். இதை சப்ராக்ட் பண்ணால் -15y வரும் ஈக்குவல் டு 0. இதை நம்ம 5 டிவைட் பண்ணால் 2x -3y ஈக்குவல் டு 0 அப்படின்னு வரும். ஸோ 2x -3y ஈக்குவல் டு 0ன்றது செகண்ட் ஈக்குவேஷன். இதை நம்ம கிரேமர் ரூலில் சால்வ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு டெல்டா எடுக்கும். டெல்டா வந்து வெறும் கோஎஃபிஷியன்ஸ். இதோட வேல்யூ -3 - -2 டோட்டலாக -5. டெல்டா எக்ஸ் வந்து 10 0. அதுக்கப்புறம் இந்த காலம் 2 வந்து ஆசிட்ஸ் எழுதணும். ஸோ இது வந்து -30. அடுத்தது டெல்டா ஒய் வந்து ஃபஸ்ட் காலம் 1 2 ஆசிட்ஸ் எழுதிட்டு 10 and 0 இங்கே போடணும். இப்போ இதோட வேல்யூ 0, அதுக்கப்புறம் -20, டோட்டலாக -20. இப்போ எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா டெல்டா எக்ஸ் பை டெல்டா இல்லையா. ஸோ டெல்டா எக்ஸ் வந்து -30, இது டிவைடட் பை -5, அப்போ 6 வருது. அதேமாரி ஒய்யோட வேல்யூ டெல்டா ஒய் பை டெல்டா, ஸோ டெல்டா ஒய் வந்து -20 - -5, இது டிவைட் பண்ண பிறகு 4 வருது. ஸோ கொஸ்டினில் வந்து ஹவு மச் ஈச் சுட் பி மிக்ஸ்டு அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஈச்னா அவங்க கேட்குறது எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ அப்போ எக்ஸ் வந்து 6 liters ஒய் வந்து 4 liters மிக்ஸ் பண்ணோம். அதாவது 6 liters ஆஃப் 50% ஆசிட், 4 liters ஆஃப் 25% ஆசிட். ஸோ 6 liters ஆஃப் 50% ஆசிட் அண்ட் 4% ஆஃப் 25
4 liters of 25% acid mix பண்ணும்போது நமக்கு 40% acid solution கிடைக்கும். Hi students, this is Alex here. Exercise 1.4, question number 4. A fish tank can be filled in 10 minutes using both the pumps A and B in kuduthirukanga simultaneously in kuduthirukanga. So idoda filling capacity appdin varumbodhu nam 1 by A appdin edukkanum. B oda filling capacity 1 by B. Idu rendu seindha 10 minutes appdina totala 1 by 10. Idu vandu first equation. Adhe maadhiri pump B vandu can pump water in or out appdin kuduthirukanga. So adu fill pannavum seiyum remove pannavum seiyum. Ipo pump B vandu run in the reverse. அதனால இது ரெண்டும் சேர்ந்து 30 minutes ஆகுது அப்படினு கொடுத்திருக்காங்க. சோ A ஃபில் பண்ணும்போது B வந்து வாட்டர் ரிமூவ் பண்ணுது. பட் A வந்து கொஞ்சம் ஃபில்லிங் கெபாசிட்டி அதிகமா இருக்கறனால 30 minutes ஆகுது ஃபில் பண்றதுக்கு. சோ இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். இது வந்து நம்ம கிரேமர்ஸ் ரூல் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணனும். அப்ப சால்வ் பண்ணும்போது நமக்கு how long would it take each pump to fill the tank by itself அப்படிங்க கேட்டிருக்காங்க இல்லையா? சோ நம்ம செப்பரேட்டா A ஆல ஃபில் பண்றதுக்கும் செப்பரேட்டா B ஆல ஃபில் பண்றதுக்கும் எவ்வளவு டைம் ஆகும் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கலாம். சோ இதுல நம்ம முதல்ல டெல்டா கண்டுபிடிக்கணும். சோ டெல்டா அப்படின்றது இது வெறும் கோஎஃபிஷியன்ட்ஸ் 1 1 1 -1. சோ இதோட வேல்யூ -1 -1 அப்படின்றது -2. இது நாட் ஈக்குவல் டு 0 அப்படினு போடணும். இப்போ நம்ம டெல்டா ஏ கண்டுபிடிக்கணும். டெல்டா ஏ அப்படின்றது இந்த ஃபர்ஸ்ட் காலத்துல இந்த கான்ஸ்டன்ட்ஸ் வரும் 1/10 1/30. அதுக்கு அப்புறம் செகண்ட் காலத்துல 1 -1 வரும். இப்போ டோட்டலா -1/10 -1/30 அப்படினு வரும். இப்போ இதுக்கு எல்சிஎம் வந்து 30. அப்ப இங்க வந்து -3 -1 வரும். சோ -4/30 அப்படினு வரும். அடுத்து இப்போ நம்ம டெல்டா பி கண்டுபிடிக்கணும். டெல்டா பி க்கு ஃபர்ஸ்ட் காலம் as it is, செகண்ட்ல 1/10 அண்ட் 1/30 போடுவோம். இதோட வேல்யூ 1/30 -1/10. இதுக்கு எல்சிஎம் எடுக்கும்போது எல்சிஎம் வந்து 30. சோ இங்க 1 -3 அப்படினு வரும். சோ -2/30 அப்படினு வரும். இப்போ ஏ ஓட வேல்யூ ஆக்சுவலா இது 1/a ஓட வேல்யூ டெல்டா ஏ பை டெல்டா அப்படின்னு வரும். ஸோ இது வந்து -4/30 பை -2. இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். இது வந்து டினாமினேட்டர்லேயே மல்டிப்ளை ஆகிடும். ஸோ 4/60 ஆகிடும். இது வந்து 1/15. அப்போ 1/a ஈக்குவல் டு 1/15 அப்படின்னா அப்போ ஏ வந்து 15. ஸோ இது வந்து ஏ மட்டும் தனியானா 15 மினிட்ஸ் ஆகும். ஸோ இதே மாதிரி 1/b கண்டுபிடிக்கணும். ஸோ 1/b வந்து டெல்டா பி பை டெல்டா. இது வந்து -2/30 இருக்கு. ஸோ அது டிவைடட் பை -2. ஸோ மைனஸ் மைனஸ் கட் ஆகிடும். இது 2/60. அப்போ இது 1/30 வந்துடும். அப்போ பி வந்து ரெசிப்ரோக்கல் எடுக்கும்போது 30 மினிட்ஸ் அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஏ மட்டும் ஃபில் பண்ணணும் அப்படின்னா 15 மினிட்ஸ், பி மட்டும் ஃபில் பண்ணணும் அப்படின்னா 30 மினிட்ஸ். Hi students, this is Alex here. Exercise 1.4, question number 5. A family of 3 people went out for dinner in a restaurant. அப்படி கொடுத்திருக்காங்க. The cost of 2 தோசை, 3 இட்லிஸ் அண்ட் 2 வடை வந்து ₹150 அப்படினு கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம இத வந்து தோசை வந்து x னு எடுத்துக்கலாம், இட்லி y, வடை இது வந்து z அப்படினு எடுத்துக்கலாம். இப்போ டோட்டலா நமக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 2x + 3y + 2z அப்படினு வரும். இது வந்து ₹150 டோட்டலா. இதே மாதிரி அடுத்தது 2 தோசை கொடுத்துருக்காங்க. ஸோ 2x 2 இட்லி, ஸோ 2y ப்ளஸ் 4z 4 வடை வந்து 200 கொடுத்துருக்காங்க. இது செகண்ட் ஈக்குவேஷன். அடுத்தது காஸ்ட் ஆஃப் 5 தோசை. ஸோ 5x ப்ளஸ் 4y ப்ளஸ் 2z வந்து 250. இதான் மூணு ஈக்குவேஷன். இப்போ த ஃபேமிலி ஹேஸ் ₹350 இன் ஹேண்ட் and they ate 3 dosai, 6 idlis and 6 vadais. Will they be able to manage to pay the bill within the amount they had அப்படிங்க கேட்டிருக்காங்க. சோ இவங்க என்ன பண்ணிருக்காங்க, 350 தான் இருக்கு. அவங்க வந்து 3 dosai plus 6 idli plus 6 vadai இது சாப்பிட்டிருக்காங்க. இப்போ இதோட அமௌண்ட் எவ்வளவு வருது அப்படினு கண்டுபிடிச்சா அது 350 குள்ள வருதா அப்படி நம்ம செக் பண்ணலாம். அப்போ நம்ம வெதர் அவங்களால பில் பே பண்ண முடியுமா முடியாதா அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். கிரேமர்ஸ் ரூல் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டெல்டா எழுதணும். டெல்டா வந்து இதோட கோஎஃபிஷியன்ஸ் எல்லாம் வரும்.
சோ 2 3 2 அதுக்கு அப்புறம் 2 2 4 அதுக்கு அப்புறம் 5 4 2 இப்போ இதோட வேல்யூ பாத்தீங்கன்னா 2 into 4 minus 16 minus 3 into 4 minus 20 plus 2 into 8 minus 10 இப்போ இது வந்து minus 12 so minus 24 வரும் இது minus 16 வரும் அதனால plus 48 ஆயிடும் இது minus 2 அப்ப டோட்டலா minus 4 வந்துடும் இதுவும் இதுவும் சேர்ந்தா 24 அப்ப 24 minus 4 அப்ப டோட்டலா 20 இது வந்து not equal to 0 so இதோட வேல்யூ நம்ம இங்க 20 அப்படின்னு எழுதியாச்சு இது ஃபர்ஸ்ட் பார்ட் இப்போ நெக்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா நம்ம டெல்டா x கண்டுபிடிக்கணும் ஸோ டெல்டா எக்ஸுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் காலத்தில் 150 200 250 அப்படின்னு வரணும் மீதி ரெண்டு காலமும் ஆஸ் இட் இஸ் வரும் இப்போ இதோட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணணும் ஸோ 150 இன்ட்டு இது 4 மைனஸ் 16 அப்போ வந்து மைனஸ் 12 ஆகிடும் அடுத்தது மைனஸ் 3 இன்ட்டு இது 400 மைனஸ் 1000 அடுத்தது பிளஸ் 2 இன்ட்டு 800 மைனஸ் 500 இப்போ இது வந்து 15 இன்ட்டு 12 மட்டும் பண்ணலாம் ஸோ இது 30 அதுக்கப்புறம் 15 வரும் ஸோ 180 வரும் ஸோ மைனஸ் 180 வித் 10 அதுக்கப்புறம் இது வந்து மைனஸ் 600 ஸோ இங்கே வெளியே மைனஸ் 3 இருக்கு ஸோ 1800 ஆகிடும் இது வந்து 300 ஸோ 300 இன்ட்டு 2 அப்போ பிளஸ் 600 வந்துருச்சு இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும் ஸோ டெல்டா எக்ஸ் வந்து 600 ஸோ டெல்டா எக்ஸ் வந்து 600 கண்டுபிடிச்சோம் இல்லையா இது நம்ம செப்பரேட்டாக வச்சுட்டு டெல்டா ஒய் கண்டுபிடிக்கலாம் இப்போ டெல்டா ஒய் எழுதும் போது நம்ம ஃபர்ஸ்ட் காலம் ஆசிட்ஸ் காப்பி பண்ணணும் டெல்டா மாதிரி செகண்ட் காலம் வந்து 150 200 250 தேர்ட் காலம் ஆசிட்ஸ் காப்பி பண்ணணும் இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு 800 மைனஸ் 1000 சாரி 400 மைனஸ் 1000 அடுத்தது மைனஸ் 150 இன்ட்டு 4 மைனஸ் 20 அடுத்தது பிளஸ் 2 இன்ட்டு 500 மைனஸ் 1000 இது மைனஸ் 600 ஸோ மைனஸ் 1200 வரும் இது வந்து மைனஸ் 16 ஸோ மைனஸ் 16 இன்ட்டு 150 பண்ணணும் ஸோ இது வந்து 16 இன்ட்டு 5 80 இது 16 ஸோ டோட்டலாக நமக்கு 240 வருது ஸோ ப்ளஸ் 240 வித் 10 வரும் இது வந்து மைனஸ் 500 அதுக்கப்புறம் 2 ஓட மல்டிபிள் பண்ணுங்க மைனஸ் 1000 வந்துடும் ஸோ இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா இதுவும் இதுவும் சேர்த்தா 2200 சப்ட்ராக்ட் பண்ண பிறகு நமக்கு வந்து வெறும் 200 இருக்கும் அப்போ டெல்டா ஒய்யோட வேல்யூ வந்து 200 இது செகண்ட் பார்ட் இப்போ தேர்ட் பார்ட் நம்ம டெல்டா ஜெட் கண்டுபிடிக்கணும் ஸோ ஃபஸ்ட் காலம் செகண்ட் காலம் ஆசிட்ஸ் காப்பி பண்ணியாச்சு தேர்ட் காலம் 150 200 250 போட்டாச்சு இப்போ இதோட எக்ஸ்பேன்ஷன் ஸோ 2 இன்ட்டு இது டோட்டலாக 500 மைனஸ் 800 அடுத்தது மைனஸ் 3 இன்ட்டு 500 மைனஸ் 1000 அடுத்தது பிளஸ் 150 இன்ட்டு 8 மைனஸ் 10 இப்போ டோட்டலாக இது வந்து மைனஸ் 300 ஆச்சு ஸோ மைனஸ் 600 இது மைனஸ் 500 ஸோ பிளஸ் 1500 இது வந்து மைனஸ் 2 ஸோ இது மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் 300 வரும் இது ரெண்டும் சேர்ந்தால் மைனஸ் 900 அப்போ டோட்டலாக இது வந்து 600 வரும் அப்போ நம்ம டெல்டா ஜெட் வந்து 600 அப்படின்னு எழுதியாச்சு இப்போ இதிலிருந்து நம்ம எக்ஸ் கண்டுபிடிக்கணும் ஸோ எக்ஸ்ன்றது டெல்டா எக்ஸ் பை டெல்டா ஸோ 600 டிவைட் பை 20 ஸோ இதை கேன்சல் பண்ண பிறகு 30 வரும் அப்படின்னா ஒரு தோசையோட காஸ்ட் வந்து எக்ஸ் அது வந்து
30 rupees. இதே மாதிரி y வந்து delta y by delta. So delta y 200 divided by 20 இத கட் பண்ண பிறகு 10 வரும். அது வந்து இட்லி. இட்லிஸ்ன்றது நம்ம y னு எடுத்துறோம். So ஒரு இட்லியோட காஸ்ட் வந்து 10. அதே மாதிரி z வந்து delta z by delta. அப்ப இது டோட்டலா 600 by 20 னு மறுபடியும் வரும். இது இப்ப 30. அது வந்து நம்ம வடை. இதோட காஸ்ட் வந்து z. இது 30 அப்படினு எடுத்துறோம். ஓகே. இப்ப क्वेश्चनல 3 தோசை 6 இட்லி and 6 வடை இதோட காஸ்ட் எவ்வளவு அப்படினு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சாதான் அது 350 க்குள்ள இருக்கா அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். சோ இத வந்து இந்த ஈக்குவேஷன்ல இப்ப சப்ஸ்டிட் பண்ண போறோம். சோ நமக்கு 3x plus 6y plus 6z இருக்கு இல்லையா? இதுல 3 into 30 plus 6 into 10 plus 6 into 30. இது வந்து இப்ப 90 plus 60 plus 180. இது என்ன ஆட் பண்ணா 150 plus 180. அப்ப டோட்டல் காஸ்ட் இவங்க சாப்பிட்டதுக்கு வந்து இது ரெண்டையும் ஆட் பண்ணோம். சோ நமக்கு வந்து 330 வருது. சோ 330 வந்து டோட்டல் அமௌண்ட் வரறனால அவங்க கிட்ட வந்து 350 ரூபீஸ் இருக்கு. சோ will they be able to manage to pay the bill அப்படிங்க கேட்டிருக்காங்க. அது வந்து எஸ் அப்படினு சொல்லணும். அவங்களால பில்ல பே பண்ண முடியும். ஏனா அவங்க சாஃப்ட் அமௌண்ட் வந்து கையில இருக்க அமௌண்ட்டோட கம்மியாதா இருக்கு. சோ அந்த 330 வந்து அவங்க 350 ல இருந்து பே பண்ண முடியும்.